Good morning, students. Today we are going to see about the topic is types of motions. ஒரு இயக்கத்தின் வகைகள் என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கு பாடப்பகுதியை தெரிந்து கொள்ளலாம். ஆல்ரெடி இதற்கு முந்தைய வகுப்பில் வந்து நம்ம ஹோசஸ் அப்படிங்கிற விசை இதோட டைப் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதில் தொடு விசை, தொடா விசை போன்ற விசைகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். ஸோ விசையின் மூலமாக இயக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். ஸோ இப்போ ஒரு இயக்கத்தினுடைய வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம், இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டிவிட்டி 4 பாருங்கள், செயல்பாடு 4, ப்ளே வித் பென்சில். ப்ளே வித் பென்சில், பென்சிலை நம்ம வச்சு நம்ம ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம், விளையாடலாம். ப்ளீஸ் டூ வாட் சாந்தி டிட், அதாவது சாந்தியை போல் நம்மளும் என்ன செய்யலாம், செய்து பார்க்கலாம். சாந்தி தூக்கி பென்சில் அண்ட் ஷார்பன்டு இட் வித் ஏ ஷார்ப்னர். ஒரு பென்சில் என்ன பண்ணுறா, ஷார்ப்னரை யூஸ் பண்ணி அவள் வந்து என்ன செய்கிறார், பென்சிலை ஷார்ப் பண்ணுறான். தென் சி ட்ரோ எ சர்க்கிள், ட்ரா எ சர்க்கிள் யூஸிங் த பென்சில் அண்ட் ஏ காம்போஸ். அவர் ஒரு பேப்பரில் ஒரு காம்போஸை யூஸ் பண்ணி பென்சிலை வச்சு என்ன பண்ணுறான்னா, ஒரு சர்க்கிள் என்ன செய்கிறார், வரைகிறார். ஒரு வட்டத்தை என்ன செய்கிறார், பென்சிலை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைந்தார், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே பென்சிலை யூஸ் பண்ணி வித்து அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வந்து என்ன செய்கிறார், மேக் பண்ணுறா. அனதர் பேப்பரில் ட்ரா ஏ ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைன் என்ன செய்கிறார், ட்ரா பண்ணுறா. Then she kept the pencil between her finger and moved it back and forth. ஒரு திரும்ப பென்சிலை எடுத்து கைகளுக்கு இரண்டு விரல்களுக்கு இடையே வச்சு முன்னும் பின்னுமாக அதை வந்து என்ன செய்கிறார், அசைக்கிறார், பென்சிலை அசைக்கிறார். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவ் லுக் அட் த மோஷன் ஆஃப் த பென்சில் இன் ஆல் தீஸ் ஃபோர் அசஸ், ஹவு வாஸ் இட். ஸோ இது வந்து அவள் வந்து என்ன செய்கிறா, இயக்கத்துக்கு உள்ளாக்கியிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த பென்சில் ரொட்டேட்டட் இன் இட் ஆக்சிஸ், பென்சில் வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட அச்சில் மையமாக கொண்டு அது என்ன செஞ்சுருக்கு, சுற்றி இருக்குது, அப்படி தான் நான் சுற்றி இருக்கோம். ஆக்சிஸை மையமாக வச்சு அது என்ன செய்யுது, பென்சில் ரொட்டேட் ஆகுது, அப்படி தான் நம்ம ஷார்ப்பனை வச்சு ஷார்ப் பண்ணோம் இல்லையா பென்சிலை. ஸோ அப்போ ஷார்ப் பண்ணும்போது அது நம்ம பென்சிலை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில் உள்ள வச்சு குறிப்பிட்ட ஆக்சிஸில் பென்சில் என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு அச்சை பற்றி கொண்டு என்ன செய்கிறது, பென்சில் சுழல்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த செகண்ட் கேஸ் இட் வெண்ட் இன் ஏ சர்க்கிள். செகண்ட் கேஸ் வந்து என்னது, இது வந்து பென்சில் வந்து என்ன செய்யுது, பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வட்டம் என்ன செய்கிறோம், வரைஞ்சோம். அப்போ பென்சில் வந்து என்ன செய்யுது, ஒரு வட்டத்து வட்டப்பாதையில் என்ன செஞ்சுருக்கு, இயங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பாரு, இந்த தேர்ட் கேஸ் த பென்சில்ஸ் ட்ராவல்ட் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைனில் என்ன செஞ்சுருக்கு, ட்ராவல் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரு நேர்கோடு என்ன செஞ்சோம், பென்சிலை வைத்து வரைஞ்சிருந்தா சாந்தி. ஸோ அந்த பென்சில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகிருக்கு. ஃபோர்த் கேஸ் பென்சில் டிப் மூடு பேக் அண்ட் ஃப்ரூத், இது வந்து ஒரு அந்த பென்சிலை வந்து இரண்டு விரல்களை வச்சு நம்ம வந்து முன்னுப்பினம் அசைக்கும் போது அங்கே ஆசிலேஷன் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு, ஆசிலேட்டட் நடந்திருக்கு, லைக் ஏ ஸ்விங். முன்னும் பின்னமாக அலைவு, பென்சில் வந்து அலைவு இயக்கத்திற்கு என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு, அலைவு இயக்கம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் வந்து ஒரு அச்சை பற்றி கொண்டு இயங்கியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பென்சில் வந்து வட்டப்பாதையில் இயங்கியிருக்கு. மூன்றாவது பார்த்திங்கன்னா பென்சில் வந்து நேர்கோட்டில் என்ன செஞ்சுருக்கு, இயங்கியிருக்கு. நான்காவது வந்து பென்சில் அளவு இயக்கத்துக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு, சரியாமா. எனவே இயக்கமானது, அதாவது ஒரு மோஷன் வந்து சுழற்சி இயக்கம், அதாவது சர்க்குலர் இயக்கம், வட்டப்பாதை. ஸோ வட்டப்பாதையில் இயங்குது, சுழற்சி இயக்கம் இருக்குது, வட்டப்பாதை இயக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ வட்டப்பாதை இயக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா நேர்கோட்டு இயக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் அலைவு இயக்கமாகவும் என்ன செய்யுது,
ஒரு இயக்கங்கள் வந்து நான்கு வகைகளாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம். ஸோ அதில் தட் இஸ் மோஷன், இட் இஸ் மோஷன் வாஸ் ரொட்டேஷனல் அண்ட் தென் சர்க்குலர் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர் அண்ட் லீனியர் லேட்டர் ஆசிலேட்டரி த்ரோ த பேப்பர் ஏரோப்ளேன்ஸ் ஆர் பேப்பர் ட்ரார் வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத் வென் யூ த்ரோ இட் அட் ஆங்கிள் த பாத் கர்வ்ஸ் எக்ஸாம்பிள் த பேப்பர் ஃப்ளைட் இஸ் மூவிங் அகட் பட் டைரக்ஷன் இஸ் சேஞ்சு வைல் மூவிங் சச் பாத் ஆர் கால்ட் கர்வி லீனியர். என்னது கர்வி லீனியர். ஸோ பாருங்க, ஒரு ஒரு நம்ம கைகளால் ஒரு பேப்பரில் செய்யப்பட்ட ஒரு ராக்கெட்டையோ இல்லை விமானம் மாதிரியையோ நம்ம எடுத்து என்ன செய்கிறோம் வீசும் பொழுது அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன செய்யாது அது போகாது, மூவ் பண்ணி என்ன செய்யாது போகாது, அது எப்படியும் ஒரு கர்வி லீனியர் பாதையாக தான் இருக்கும், அதாவது வளைவு பாதையாக தான் என்ன செய்யும் இருக்கும், கர்வி லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். வளைவு பாதையில் தான் என்ன செய்யும் செல்லும். நம்ம ஒரு கிளாஸ் ரூம்லேயே நம்ம பண்ணியிருப்பீங்க, அதில் ராக்கெட்ஸ் மாதிரி பேப்பர்லேயே ராக்கெட் செஞ்சு வீசியிருப்பீங்க. ஸோ வீசும்போது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் என்ன செய்யாது மூவ் ஆகாது. ஸோ அது ஒரு வளைவு பாதையை நோக்கி தான் அதை வளைந்து தான் என்ன செய்யும் சென்று கீழே என்ன செய்யும் வெல்லும். ஸோ இதுதான் வளைவு பாதையை என்ன செய்கிறது சென்றடைகிறது. ஸோ அந்த காகிதம் முன்னோக்கி நகரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வேளையில் திசையும் தொடர்ந்து என்ன செய்யும் மாற்றத்திற்கு உட்படும். ஸோ இந்த பாதை தான் வளைவு பாதையை நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஸோ இதுதான் கருவி லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலீஷில், சரிங்களா. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு த ஃப்ளை பஸ்ஸிங் அரவுண்ட் த ரூம் இன் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் அண்ட் ஃப்ளைட் பாத் இஸ் ஜிங்ஸாங் ஜிங் ஜாக் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஒழுங்கற்ற சீரற்ற பாதையில் என்ன செய்யுது இயக்கத்துக்கு உள்ளாகுது. பாருங்கள், ஈ வந்து இருக்கு இல்லையா, ஈ நம்ம ஈயோ ஒரு ஒரு பூச்சியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அது செல்லக்கூடிய பாதையை பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற பாதையாக இருக்கும், ஒரு சீரற்ற பாதையாக இருக்கும், இர்ரெகுலர் பாத்தாக இருக்கும், சரிங்களா. அது பாருங்கள், அது ஈ வந்து எப்படி போயிருக்கு, ஒரு மாதிரி வளைந்து வளைந்து நெளிந்து ஒரு அது வந்து ஒரு லீனியர் மோஷனாக இல்லை சர்க்குலர் மோஷனாக அது கருவி லீனியர் மோஷனாக இல்லாட்டி ஆசிலேட்டர் மோஷனாலே நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு சிக்ஸாக் பாத்தில் இருக்கும், அதாவது ஒரு இர்ரெகுலர் பாத்தில் என்ன செய்யும் இருக்கும், சரியாம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், யூ கேன் கிளாசிஃபை த மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு எந்தெந்த இயக்கத்திலலாம் என்ன செய்யும் டேக்கன் பண்ணும் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இயக்கத்தை வந்து ஒரு பல்வேறு வகையாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் அதனுடைய பாதையை பொறுத்து. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் மோஷன். லீனியர் மோஷன் அப்படின்னா மூவிங் எ ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்து நேர்கோட்டு பாதையில் என்ன செய்யும் இயங்கும். லைக் ஏ பர்சன் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரெயிட் பாத்து, ஒருத்தர் வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நடந்து போகிற நேரான பாதையை தான் வந்து என்னது அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. கீழே விழும் ஒரு பொருள் ஃப்ரீ ஃபால், தானாக கீழே விழக்கூடிய ஒரு பொருளும் வந்து என்னது நேர்கோட்டு இயக்கத்துக்கு தான் என்ன செய்யும் எடுத்துக்காட்டாக அமையும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கர்வி லீனியர். ஸோ மூவிங் அகட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன்ஸ் லைக் ஏ த்ரோவிங் பால். இது வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா கருவி லீனியர் வந்து ஒரு ஒரு பாதையில் இயங்கி கொண்டு இருக்கும்போது சடனாக என்ன செய்யும் அதில் ஒரு சேஞ்சஸ் வரும் சேரஞ்சஸ் அதனுடைய டைரக்ஷனில் சேஞ்சஸ் வரும். ஒரு நம்ம குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம வந்து போய் இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாற்றம் என்ன செய்யும் நிகழ்ந்து அதனுடைய பாதையில் ஒரு சேஞ்சஸ் என்ன செய்யும் வரும், சரியாமா. அதான் பார்த்தீங்க டைரக்ஷன்ஸ் லைக் ஏ த்ரோவிங் பால், நம்ம வந்து ஒரு பந்தை மேல் நோக்கி வீசும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட பாதையில் இயங்கி கொண்டு இருக்கும், நேர்கோட்டு பாதையில் இறங்கி கொண்டே இருக்கும்போது அது திடீர்னு அது அதனுடைய டைரக்ஷன் மாறி அது ஒரு வளைவு பாதையாக என்ன செய்யும் மாறும், வளைவு பாதையாக என்ன செய்யும் மாறும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கருவி லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது தனது பாதையில்
தனது திசையை தொடர்ந்து என்ன செய்யும், மாற்றிக்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். அதனுடைய பாதையில் அது சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் நோக்கி ஒரு திசையை தொடர்ந்து என்ன செய்யும், மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்ம தூக்கி எறியும் போது அது நேராகவே போயிட்டே இருக்குமா போகாது, கண்டிப்பாக அதனுடைய ஒரு பெண்ட் என்ன செய்யும் இருக்கும், ஒரு வளைவு தெரியும் அந்த பாதையில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தினை வீசுதல். உதாரணம் பந்தினை வீசுதல். நெக்ஸ்ட் பாருங்கள், சர்க்குலர் மோஷன், அதாவது வட்டப்பாதை இயக்கம்னு சொல்லுவாங்க. வட்டப்பாதை இயக்கம், மூவிங் இன் ஏ சர்க்கிள் ஸ்விங் ஸ்விங்லிங் ஸ்டோன் டயர்ட் டு த ரோப். அதாவது ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும், ஒரு பொருள் என்னது வட்டப்பாதை, மூவிங் இன் ஏ சர்க்கிள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கயிற்றில் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல். கயிற்றில் வந்து ஒரு முனையில் வந்து கல்லை நம்ம கட்டி என்ன செய்யும், சுற்றணும்னா அது ஒரு வட்டப்பாதையில் என்ன செய்யும், சுற்றி கொண்டே இருக்கும். அப்படிதானமா, நம்ம வந்து கையில் கல்லை கட்டி கயிற்று நம்ம சுற்றும் பொழுது அது ஒரு கல்லானது ஒரு வட்டப்பாதையில் என்ன செய்யும், சுற்றி கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்குறது, அதுதான் பார்த்தீங்கன்னா வட்டப்பாதை இயக்கம்னு சொல்கிறோம், சர்க்குலர் மோஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்ரி மோஷன்ஸ், த மூமெண்ட் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். த மூமெண்ட் ஆஃப் த பாடி அபவுட் இஸ் ஓன் ஆக்சிஸ் லைக் ஏ ரொட்டேட்டிங் டாப். ஒரு இது வந்து ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம், தற்சுழற்சி இயக்கம்னு சொல்லுவோம். ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல், ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு என்ன செய்யும் இயங்கும். பார்த்தீங்கன்னா பம்பரத்தின் இயக்கம், பம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை மையமாக வச்சு அது வந்து என்ன செய்யும், ரொட்டேட் ஆகிட்டே என்ன செய்யும் இருக்கும், சுற்றி கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரொட்டேட்ரி மோஷன், தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சினை மையமாக கொண்டு ஒரு ஆக்சிஸ், ஒரு குறிப்பிட்ட ஓன் ஆக்சிஸ், ஒரு பாடி அபவுட் இட் ரொட்டேட் அவர் ஓன் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு பேர் அலைவு இயக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க, கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் ஏ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல் லைக் ஏ பெண்டலம். அதாவது ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி என்ன செய்யும், நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக ஒரு புள்ளினை மையமாக கொண்டு ஒரு புள்ளினை மையம் ஒரு நம்ம என்ன செய்யறோம், ஒரு நூலில் கல்லை கட்டி நூலை வந்து நம்ம நினைச்சணும், செங்குத்தாக நம்ம வந்து கல்லை நம்ம தொங்க விடும் பொழுது அந்த கல்லை நம்ம அசைக்கும், நம்ம வந்து நினைச்சிடும் அந்த கல்லை தள்ளி முன்னும் பின்னுமாக நம்ம வந்து அசைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது முன்னும் பின்னுமாக ஒரு புள்ளியை மையமாக வைத்து கொண்டு முன்னும் பின்னுமாக என்ன செய்யும், ஆடிக்கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊஞ்சல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஊஞ்சல் ஆடக்கூடிய ஒரு சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா முன்னும் பின்னுமாக அசைஞ்சு கொண்டே என்ன செய்வார் இருப்பார், முன்னும் பின்னுமாக போய்கொண்டே என்ன செய்யும், போய்கொண்டும் திரும்பி கொண்டும் முன்னும் பின்னுமாக என்ன செய்யும், அசைஞ்சு கொண்டே என்ன செய்வார் இருக்கும். அதான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடது வளமாகவோ மாறி மாறி என்ன செய்யும், நகர்ந்து கொண்டே இருக்கிறதா வந்து அலைவு இயக்கம் சொல்கிறாங்க, ஆசிலேட்டரி மோஷன். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் சொல்கிறாங்க. சரியான உதாரணம் தனி ஊசல், ஊசல் அல்லது பெண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒழுங்கற்ற இயக்கம், அதாவது சிக்ஸாக் இயக்கம், இர்ரெகுலர் மோஷன் சொல்கிறோம். லைக் ஏ மோஷன்ஸ் ஆஃப் ஏ பிஆர் பீப்புள்ஸ் வாக்கிங் இன் ஏ க்ரௌட் ஸ்ட்ரீட்டு. அதாவது ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். ஒரு ஈ பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பாதை, அதனுடைய செல்லக்கூடிய பாதை வந்து ஒரு சீரான இயக்கமாக என்ன செய்யாது, இருக்காது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரற்ற இர்ரெகுலர், அதாவது அதனுடைய பாதை வந்து வட்டமான பாதையாக இல்லை நேர்கோட்டு பாதையாக இல்லை வந்து தற்சுழற்சி பாதையாக இல்லாட்டி அலைவு பாதையாக நம்ம என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து அதனுடைய பாதை ஒரு தெளிவற்ற பாதையாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்கிறாங்க, ஜிக்ஸாக் மோஷன்ஸ் ஆர் இர்ரெகுலர் மோஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டூ யூ நோன் டு ஒன்று இருக்குல்லையே அதை பாருங்கள், ஆசிலேஷன் அட் தி கிரேட்டர் ஸ்பீடு ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்ட் டு த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெச்சுடு ரப்பர் பேண்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரெண்டு பேர் ஒரு நண்பர்கள் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து என்ன ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அதை ரெண்டு முனையிலையும் பிடித்து இழுத்து பிடிச்சி வச்சுருக்கணும். ஸோ ஸ்ட்ரைக் இட் இஸ் த மிடில், மிடிலில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் பண்ணுறோம், மிடிலில் நம்ம வந்து ஓங்கி தட்டும் பொழுது
do you see it oscillated very very fast. So அந்த ரப்பர் பேண்டுக்கு மத்தியில் நம்ம தட்டும் பொழுது அந்த ரப்பர் பேண்டானது அதில் அதிர்வுகள் வந்து அதிகமாக வேகமாக என்ன செய்யும் இருக்கும், வேகமாக அது முன்னும் பின்னுமாக என்ன செய்யும் நகர்ந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும், அலைவு ஆசலேட் ஆகிட்டே இருக்கும். வென் த ஆசலேஷன் இஸ் வெரி ஷிஃப்ட் இட் கால்ட் அஸ் வைப்ரேஷன்ஸ். ஸோ வே அதை அந்த அந்த ஆசலேஷன் பார்த்தீங்க அப்படின்னு முன்னு பின் நகரம் வந்து வெரி ஃபாஸ்ட் மூவிங்காக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வைப்ரேஷன் சொல்கிறோம், அதைத்தான் நம்ம என்னது வைப்ரேஷன் சொல்கிறோம். ஃபாஸ்ட் ஆசலேஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபைவ் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல் மீ வாட் டைப் ஆஃப் மோஷன் ஐ எம் வாட்சிங் த பாத் ஆஃப் மை மோஷன்ஸ். ஈ வந்து கேட்குறாங்க, நான் செல்லக்கூடிய பாதை எந்த பாதைன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி நினச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த பூச்சி அந்த ஈன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது ஒரு பூச்சி ஒரு வண்டு என்ன செய்யுது எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தேனீச்சாக இருக்கட்டும் ஒரு பூச்சி எதுனாலும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ். ஸோ அதில் பாருங்கள், ஒரு புள்ளியிலிருந்து நேர்கோட்டில் என்ன செய்யுது மூவாய் போகிற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவாய் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து லீனியர் மோஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன செய்யுது, ஒரு பெண்டாக இருக்குது. ஸோ அது என்ன மோஷன் நீங்கள் கீழே அந்த பாக்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் சர்க்கிளில் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது, அப்போ அது என்ன மோஷன் சொல்லி நீங்கள் கீழே எழுதணும். அப்புறம் ஒரு ஒழுங்கு ஒரு அதனுடைய பாதையை வந்து வளைந்து நெளிந்தும் மாறி மாறி என்ன செய்து போயிட்டே இருக்குது. ஸோ அது அந்த அதனுடைய மோஷன் என்ன சொல்லி கீழே அந்த பாக்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னா, முன்னும் பின்னும் நகர்ற மாதிரியான ஒரு ஒரு இது இது கொடுத்துருக்காங்க, முன்னும் பின் நகர்ற மாதிரியான ஒரு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அது என்ன மோஷன் சொல்லி நீங்கள் கீழே பாக்ஸில் எழுதணும். ஸோ ஆக்டிவிட்டி சிக்ஸை பாருங்கள், கிளாஸிஃபை த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு த பாத் இன் டேக்ஸு. ஸோ கீழே நிறைய கீழே வந்து என்ன செஞ்சுருக்காங்க மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே, லீனியர் கர்வி லீனியர் அண்ட் சர்க்குலர் ரொட்டேட்ரி அண்ட் ஆசிலேட்ரி அப்புறம் சிக்ஸாக் மோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கீழே கேட்டிருக்கக்கூடிய கீழே வந்து ஒரு 10-15 கொஸ்டின்ஸ்ட்டை கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு இதிலிருந்து நீங்கள் சூஸ் பண்ணி என்ன மோஷன் சொல்லி கரெக்டான ஆன்சர் செய்யணும் எழுதணும். ஏ ஸ்ப்ரிண்டர் ரன்னிங் ஏ 100 meter ரேஸு, ஒரு அத்லட் பிளேயர் அதாவது ஒரு ஒரு ஓட்ட பந்தய வீரர் வந்து 100 meter ரேஸில் என்ன செய்கிறார் ரன் பண்ணுறாரு, அப்போ வந்து அது எந்த இயக்கத்தை சேர்ந்தது. ஸோ அவர் செல்லக்கூடிய பாதை எந்த பாதையாக இருக்கும், லீனியர் பாதையாக அதாவது நேர்கோட்டு பாதையாக வளைவு பாதையாக நீங்கள் அதுலேருந்து என்ன செய்யணும் எடுத்து எழுதணும் சரியாமா. அப்புறம் பாருங்கள், ஏ கோக்னட் ஃபால் ஃப்ரம் த ட்ரீ, கோக்னட் ஒரு மரத்திலிருந்து தேங்காய் மேலேருந்து கீழே விழுவது என்ன மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் ஏ காயின் இன் ஏ கேரம் போர்டு கேம், ஸோ அதுக்கு ஒரு நம்ம கேரம் போர்டுக்கு கேமில் இருக்கக்கூடிய அந்த காயை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம விளையாடுவோம் இல்லையா, ஸோ அது எந்த மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஷன் ஆஃப் த ஃபெல்ஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸு, மஸ்கிட்டோ கொசு மற்றும் வண்ணத்துப்பூச்சியினுடைய இயக்கம் என்னன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க சரியாம்மா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்யுங்க, பீட்டிங் ஆஃப் ஹார்ட் நம்ம இதய துடிப்பு வந்து எந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பிளேயிங் இன் ஏ ஸ்விங், சில்ட்ரன்ஸ் வந்து என்னது நீச்சல் ஒரு நீச்சல் அடிக்கும் பொழுது அதனுடைய இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸ்பீடு வாஸ் ஸ்லோ 2.1.7 ஸ்பீடு வாஸ் ஸ்லோ, அதாவது வேகத்திற்கும் மெதுவானதா அப்படின்னு சொல்லி, வேகமானதா அல்லது மெதுவானதான்னு கேட்டிருக்காங்க. என்னதெல்லாம் வேகமானது, ஸோ இதெல்லாம் மெதுவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லோ ஸ்பீடா வெஸ் ஸ்லோ, ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். டேக் த ஹேஸ் ஆஃப் த ஹவர் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் இன் ஒன் டே இட்ஸ் மேக்ஸ் 2 rounds. ஸோ கிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் தான் என்ன செய்வோம் நோட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நாளைக்கு இரண்டு முறை என்ன செய்யும் சுற்றி வரும். லுக் அட் எ பவுன்சிங் பால், இட் பவுன்சிங் செர்டன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார் எ கிவன் டைம் இன்டர்வல் ஆஃப் ஆர் பீரியட். நம்ம வந்து ஒரு குதிக்கும் பந்து, நம்ம வந்து பவுன்சிங் பால் குதிக்கும் பந்தை கவனிக்கணும் கவனிச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கும் மீண்டும் மீண்டும் குதித்து என்ன செய்கிறோம் எழும் குதித்து என்ன செய்யும் எழும். அதுக்கப்புறம் ஒரு நீர் பரப்பை கவனிக்கணும், நீர் பரப்பு. அப்போ அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைகள் கரையில் என்ன செய்கின்றன மோதுகின்றன, மீண்டும் மீண்டும் அலைகள் கரையில் என்ன செய்கின்றன மோதுகின்றன. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை நாம் கால ஒழுங்கு இயக்கம் என்கிறோம். கால ஒழுங்கு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அந்த இயக்கம் நடந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் ஆகிறது, பகல் இரவாகிறது, இது மீண்டும் மீண்டும் என்ன செய்யுது நடக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால ஒழுங்கு மாற்றத்தில் என்ன செய்கிறது வருகிறது. இந்த நம்ம வந்து என்ன செய்கிறோம் இது வந்து ரொட்டேட்டராக திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறோம். மோஷன்ஸ் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் மோஷன்ஸ் கால ஒழுங்கு மோஷன் சொல்கிறோம் இயக்கம். ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் மீண்டும் மீண்டும் அந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறதுனால இது வந்து பீரியாடிக் மோஷன் சொல்கிறோம் பீரியாடிக் மோஷன்ஸ். நெக்ஸ்ட் லெட்டஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃபிங் ஸ்விங் இன் எ விண்டு, அதாவது காற்றில் அசைக்கப்படும் கொடியானது காற்றில் அசைந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்வோம். அவ்வியக்கம் என்னது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக என்ன செய்யாது நடைபெறாது. எப்போல்லாம் காற்று அடிக்குதோ அப்போ தான் என்ன செய்யும் அது அசையும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு கரெக்டாக அந்த டைமில் வந்து என்ன செய்யும் அந்த கொடி அசையுமான்னு கேட்டால் அது என்ன செய்யாது அசையாது. காற்று அடித்தால் அது என்ன செய்யும் அசையும். ஸோ அப்போ வந்து அது வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் மீண்டும் என்ன செய்யாது அந்த இயக்கம் நடைபெறாதனால இது வந்து என்னதுன்னா கால ஒழுங்கற்ற இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் கூட கால ஒழுங்கு இயக்கமாகும். புவியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றிய நிலவின் இருக்கு இல்லையா புவியை சுற்றி நிலவு நிலவின் இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கம்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து என்னது அலைவியக்கம் அல்ல, அது வந்து நம்ம என்னது அலைவியக்கம் ஆசிலேட்டரி டஸ்னா ஆசிலேட்டரி மோஷன்ஸ் சரியாமா அலைவியக்கம் கிடையாது. ஆனால் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தை நிலவு இயக்கம் வந்து கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கமாகும். கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம் ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியை நம்ம வந்து ஊஞ்சலில் வந்து ஆடிக்கிட்டு இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமில் முன்னும் பின்னமாக நடந்து கொண்டே என்ன இருக்கும். ஸோ அது கால ஒழுங்கு இயக்கத்துலேயும் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா அலைவு இயக்கத்துலேயும் வரும். அது ஆசிலேட்டரி முன்னும் பின்னும் மீண்டும் மீண்டும் நகர்றது வந்து நம்ம அலைவு இயக்கம்னு படித்தோம் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இதுவும் அலைவு இயக்கமும் என்ன செய்யுது கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கத்து ரெண்டுக்கும் இது என்ன செய்யும் சாரும். நெக்ஸ்ட் லுக் அட் த டால் ட்ரீ வென் த விண்ட் இஸ் ஜென்டில் இட்ஸ் பிரான்சஸ் ஆர் டான்சிங் ஸ்லோலி. ஸோ ஒரு உயரமான ஒரு மரத்தினை பாருங்கள், காற்று மெதுவாக வீசும்போது மரத்தின் கிளைகள் மெதுவாக காற்றில் என்ன செய்கின்றன ஆடுகின்றன. இட்ஸ் பிரான்சஸ் ஆர் டான்சிங் ஸ்லோலி பட் இன் த ஜென்டில் விண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங் த பிரான்சஸ் ஷேக்ஸ் வயலண்ட்லி. ஸோ என்னன்னு பார்த்தா காற்று வேகமாக வீசும்போது மரக்கிளைகள் ஆடும் வேகம் என்ன செய்கிறது அதிகரிக்கிறது. ஸோ அதே பாருங்க அண்ட் இஃப் த ஸ்பீடு இன்க்ரீஸிங் ஃபர்தர் த பிரான்ச் மே ஈவன் பிரேக் அண்ட் ஃபால். அது வந்து வேகமாக அதாவது புயல் அடிக்கும் பொழுது சூறாவளியாக மாறும் பொழுது மரக்கிளைகள் ஆடும் வேகம் அதிகரித்து அது உடைந்து விழக்கு கீழே விழக்கூடிய சுச்சுவேஷனுக்கு என்ன செய்யும் போகும். ஸோ அப்போ வந்து இயக்கம் வந்து மெதுவானதாக அல்லது வேகமானதாக என்ன செய்யும் அமையலாம். தட் இஸ் த மோஷன்ஸ் கேன் பி ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். ஒரு மோஷன் வந்து மெதுவாகவும் இருக்கலாம் அல்லது வேகமாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் காமனாக வந்து வந்து மெதுவாக இயங்கினாலும் அது மோஷன் தான், வேகமாக இயங்கினாலும் என்னது மோஷன் தான் சரியாம்மா. நெக்ஸ்ட்டு இயக்கம் வந்து மெதுவானதாகவோ அல்லது வேகமானதாகவோ அமையலாம். நம்மால் ஒரு இயக்கத்தினை வேகமானது அல்லது மெதுவானது என்று எதனுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஒரு மோஷன் வந்து ஸ்பீடாக இருக்கா ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லி எதோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும்.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சும்மா நடந்து செல்வருடைய ஒப்பிடும்போது மிதிவண்டியில் செல்வர் வேகம் வேகமாக செல்கிறார்கள் என்று நம்ம சொல்லுவோம். இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட பக்கத்தில் ஒருத்தர் வந்து மிதிவண்டியில் போயிட்டு இருக்காரு, அவர் நம்மளை விட என்ன செய்வார், வேகமாக மின்னை கடந்து என்ன செய்வார், போயிடுவார். ஸோ அதே இது சைக்கிளில் போயிட்டு இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது காரில் போயிட்டு இருக்கிறது வந்து வேகமாக என்ன செய்வார், நம்ம நமக்கு முன்பாக கடந்து என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. அவர் பார்த்தா காரில் போயிட்டு இருக்கிறவரை கம்பேர் பண்ணும்போது ஏரோஃப்ளைனில் போயிட்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப வேகமாகவும் நம்மளோட நம்ம கடந்து வேகமாக என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஸோ வேகம் என்பது அப்போ எதோடு ஒப்பிடணும், ஸோ அது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியாமா, வேகத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். தென் ஹவு டு வி சே பாடி மூவ்ஸ் இன் பர்டிகுலர் ஸ்பீடு, ஒரு பாடி வந்து பர்டிகுலர் ஸ்பீடில் எப்படி மூவ் ஆகுது. இப்போ அதில் ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஐ ஹாவ் ட்ராவல்டு 160 கிலோமீட்டர் இன் 2 ஹவர்ஸ், ஐ ஹாவ் ட்ராவல்டு, பஸ் டிரைவர் சொல்கிறாரு ஐ ஹாவ் ட்ராவல்டு 200 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ், ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு ஐ ஹாவ் ட்ராவல்டு 300 கிலோமீட்டர் இன் 5 ஹவர்ஸ். கேன் யூ சே ஹூ ட்ராவல்டு வித் ஹையஸ்ட் ஸ்பீடு? ஸோ அப்போ 160 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸில் என்ன செஞ்சுருக்காரு, போயிருக்காரு. அப்போ இவர் தான் என்னது ஸ்பீடாக போயிருக்காரு, யார், டாக்ஸி டிரைவர் தான் ஸ்பீடாக என்ன செஞ்சுருக்காரு, மூவ் பண்ணியிருக்காரு. சம் ஓரளவு கெஸ் பண்ணிடலாம், பட் ஆனால் இது எப்படி கேல்குலேட் பண்ணுறது, ஆவரேஜ் ஸ்பீடாக எப்படி கேல்குலேட் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்யலாம் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதில் ஹவு டு வி சே லேட்டஸ்ட் கேல்குலேட் ஹவு லாங் தேவ் டு ட்ராவல்ட் இன் 1 ஹவர். இப்போ 1 ஹவரில் நம்ம வந்து 1 ஹவர்களில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் இன் 1 ஹவர் எவ்வளவு, 80 கிலோமீட்டர்ஸ். எப்படி கேல்குலேட் பண்ணாங்க, அது எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்காங்க டிவைட் பை அவங்க எவ்வளவு நேரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து 160 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்காங்க, அப்போ வந்து கடந்த தொலைவு டிவைடட் பை எவ்வளோ மணி நேரம், 2 ஹவர்ஸ். அப்போ 2 ஹவர்ஸுங்கும் போது டிவைட் பை 2 எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன செஞ்சிடும் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மகிழ்ந்து ஒரு நேரத்தை ஒரு மணி நேரத்தில் கடந்த தூரம் எவ்வளவு, 80 கிலோமீட்டர்ஸ். எப்படி வந்து 160 டிவைடட் பை 2, அதாவது கடந்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட நேரம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேருந்து ஒரு மணி நேரத்தில் கடந்த தூரம் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 200 கிலோமீட்டர் இன் 4 ஹவர்ஸ். அப்போ 200 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சராசரி ஸ்பீடில் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இஸ் மீன்ஸ் எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை டைம் டேக்கன்ஸ். டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைட் பை டைம் டேக்கன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் கடந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சி, 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ கடந்திருக்கோம், 1 மணி நேரத்திற்கு நம்ம எவ்வளோ கடந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கோமா இல்லை மெதுவாக போயிருக்கோமான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடாக நம்ம மூவ் பண்ணி கடந்து போயிருக்கோமா இல்லை மெதுவாக மூவ் பண்ணி கடந்து போயிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1 ஹவருக்கு நம்ம கால்குலேட் பண்ணால் நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், வேகத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியாம்மா, உசேன் போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ்ட் 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ் அண்ட் மேட் ஏ வேர்ல்ட் ரெக்கார்ட். உசேன் போல்ட்னு சொல்லி ஒரு அத்லெட் பிளேயர், அவர் வந்து 100 மீட்டர் அத்லெட் பிளேயர், அவர் ரன்னிங் பிளேயர். சரியாம்மா, உசேன் போல்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு அத்லெட் பிளேயர். ஸோ இட்ஸ் 9.58 செகண்ட்ஸில் அண்டு என்னது வேர்ல்டு ரெக்கார்டு என்ன செஞ்சுருக்காரு, பீட் பண்ணியிருக்காரு. இஃப் யூ ஹாவ் த ஹோப் டு ரன் இன் ஏ ஸ்பீடு அபோவ் தட் ஸ்பீடு
then Olympic gold medal is was waiting for us. So இவரை விட நீங்கள் யாராவது அதிகமாக குறைவான செகண்ட்ஸில் நீங்கள் 100 meter ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு மெடல் ஒலிம்பிக் கோல்டு மெடல் உங்களுக்கு என்ன காத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஓட முடியும்னா ஓடி நீங்கள் இந்த ஒலிம்பிக் கோல்டு மெடலை கைப்பற்றுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் பார்த்தோம். அதாவது ஸ்பீடு மீன்ஸ் எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் மீன்ஸ் டி டிவைடட் பை டைம் டேக்கன் பை மீன்ஸ் டி அப்படின்னு பார்த்தோம். தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்போ வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம் டேக்கன் பார்த்தோம். அப்புறம் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தொலைவு கடந்திருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு மல்டிபிகேஷன் டைம், ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிகேஷன் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து என்னது எவ்வளோ டிஸ்டன்ஸ் தொலைவு கடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் எ ஷிப் ட்ராவல்டு அட் எ ஸ்பீட் ஆஃப் 50 kilometers, ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 50 kilometer ஸ்பீடில் என்ன செய்யுது போயிரு கிலோமீட்டர் வேகத்தில் 5 மணி நேரம் பயணம் செய்தது எனில் அக்கப்பல் கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு. இட்ஸ் சைல்ட் ஃபார் 5 hours, ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹேட் ட்ராவல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு 50 kilometer கொடுத்துட்டாங்க, அதை ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 50 kilometers per hour செஞ்சுருக்கு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 மணி நேரம் 5. Therefore, S into T, 50 into 5, 250 kilometers என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க கடந்து போயிருக்காங்க. 250 kilometers கடந்த மொத்த தொலைவு எவ்வளவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 250 kilometers கடந்திருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்பீடு இன்ட்ரு டைம், எவ்வளவு மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மல்டிபை பண்ணோம்னா நம்ம வந்து கடந்த தொலைவு நம்ம செஞ்சிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ கீழே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோடைய நேம்லாம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் நேமே எழுதிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு நேமே எழுதிக்கலாம். கடந்த தொலைவு தூரம் வந்து 100 meters இருக்குது. ஸோ எடுத்துக்கொண்ட நேரம் அதை நீங்கள் தான் எவ்வளோ வினாடியில் போயிருக்கோம் நீங்களே ஒரு குறிப்பிட்ட வினாடியை நீங்கள் அதில் எழுதி அதோடய சராசரி வேகம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு அதை சராசரி வேகத்துக்குள்ள ஃபார்முலாவில் நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சராசரி வேகத்தை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் முருகேசன் வந்து 100 meters தூரத்தை கடந்திருக்காரு, எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்திங்கன்னா 12 வினாடி. அப்போ கடந்த தூரம் எடுத்து போய் எடுத்துக்கிட்ட நேரம் 100 meters டிவைடட் பை 12 வினாடி. அப்போ சராசரி வேகம் பார்த்தீங்கன்னா 8.3 என்ன செய்யுது கிடைக்கிது, இன்று வினாடில என்ன செய்கிறாங்க போகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 4 பேருக்கு எழுதி அவங்க ஒரு நீங்களே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸை அதில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் அந்த ஃபார்முலாவில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆவரேஜ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இப்போ வந்து யூனிஃபார்ம் மோஷன் நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம், சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து திருச்சியிலிருந்து புறப்பட்டு மதுரையை என்ன செய்யுது அடைகிறது என வைத்துக்கொள்வோம். ஆனால் அது சீரான வேகத்தில் சென்றிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ திருச்சியிலேருந்து நம்ம வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஸ்லோவாக என்ன செய்யும், அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும், ஸ்லோவாக மூவ் ஆகி வரும். அப்புறம் போக போக அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா எங்கேயாவது பிரிட்ஜு பாலங்கள் வரும்போது அதனுடைய ஸ்பீடு என்ன செய்யும், குறையும். அப்புறம் எங்கேயாவது ஸ்டேஷன் வந்துச்சு அப்படின்னா, சின்ன ஸ்டேஷன் வந்துச்சுன்னா அங்கே அதில் என்ன என்ன செய்யும், ஸ்லோவாகி திரும்ப அது ஸ்டார்ட் பண்ணி போகும். அப்போ இது வந்து என்னது, அப்போ அந்த திருச்சிக்கும் மதுரைக்கும் இடையே உள்ள அந்த ஸ்பீடு வந்து குறைந்து அப்புறம் என்னது அதிகமாகி குறைந்து அதிகமாகி இப்படி என்ன செஞ்சிட்ருக்கு போயிட்டுருக்கு. அப்போ இது வந்து ஒரு சீரான அதாவது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம்.
ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் ஒரு என்ன செஞ்சுருக்கும், அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்தை கடந்து என்ன செஞ்சுருக்கும் போயிருக்கும். ஸோ அப்போது அங்கே யூனிஃபார்ம் மோஷன் செஞ்சுருக்கும், நடந்திருக்கும். அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை நாம் சீரான இயக்கம்னு சொல்லிடுறோம். ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கேப்பில் வந்து என்னது ஒரு யூனிஃபார்ம் மோஷன் என்ன செய்யும் அங்கே இருந்திருக்கும். இருந்தது அப்படின்னா அது வந்து சீரான இயக்கம். மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை நம்ம சீரற்ற இயக்கம்னு சொல்கிறோம். அதாவது முன்னும் பின்னுக்கும் முரணாக ஒரு திடீர்னு ஸ்லோவாகும், திடீர்னு ஸ்பீடில் என்ன செய்யும் அந்த பாடி மூவ் ஆகும். ஸோ அப்படி மாறுபட்ட வேகத்தில் நம்ம போகும்போது அது வந்து சீரற்ற இயக்கம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம், சரியாமா? ஸோ குறிப்பிட்ட இடைவெளி சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் வேகம் பொருளின் இயக்கத்தினை நம் சீரான இயக்கம் என்றும், மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருட்களின் இயக்கத்தை நாம் சீரற்ற இயக்கம் என்றும் என்ன செய்கிறோம் சொல்கிறோம், சரியாமா? நெக்ஸ்ட் வந்து கூட்டு இயக்கம், அதாவது மல்டிஃபுல் மோஷன் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு தம்பி சைக்கிள் அழுத்திட்டு என்ன செய்கிறார், போயிட்டுருக்காரு. ஸோ சைக்கிளோட டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டிலும் என்ன செய்து இயங்குது, ரொட்டேட்டரி மோஷன்லையும் என்ன செய்து இயங்குது, லீனியர் மோஷன்லையும் இயங்குது, ரொட்டேட்டரி மோஷன்லையும் என்ன செய்து இயங்குது. பாருங்கள், லீனியர் மோஷனை அந்த அந்த ரோடோடு அந்த டயர் வந்து மூவ் ஆகி போகும்போது அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற மாதிரியான அந்த கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு அந்த டயர் என்ன செய்து போகுது, நேர்கோட்டு இயக்கத்தில் அந்த டயர் போகுது. அந்த டயர் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னா ரொட்டேட் ஆகி போகுது. அப்போ வந்து என்னது ரொட்டேட்டரி மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், அது வந்து சுற்றி சுற்றி தான் என்ன செய்யுது போகுது. ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் அது வந்து என்னது சர்க்குலர், அதாவது ரொட்டேஷன் ஆகி தான் என்ன செய்யுது டயர் போகுது. ஸோ ரொட்டேஷன் மோஷனும் இருக்குது, லீனியர் மோஷனும் இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் மோஷன் சொல்லுவோம், தமிழில் கூட்டு மோஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் டுடே அப்படிங்கிறது ரோபோட். ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸ் டெக்னாலஜியில் ரோபோட்டோடைய யூசஸ் அதிகமாக என்ன செய்து இருக்குது. ஸோ மனிதனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு காரியங்களை வந்து இது ரோபோட்டிக் வந்து ஈஸியாக என்ன செஞ்சிடும், செஞ்சு முடிச்சிடும். மனிதனை காட்டிலும் இரண்டு மடங்கு வேகத்தில் ஒரு வேலையை என்ன செய்யுது ஈஸியாக செய்து முடிக்கிறதுனால இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைய சயின்ஸ் டெக்னாலஜியில் என்ன செய்யுது ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துல என்ன செய்யுது இடம் பிடித்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பழுவான இயந்திரத்தை தூக்குவதற்கும் ரோபோட்டிக் பயன்படுத்துகிறாங்க. இல்லை ஒரு வேறு ஒரு ஒரு டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே ரோபோட்டிக்கோட வேலையாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சென்சார் மூலமாக, அதாவது அதை ப்ரோக்ராம் செட் பண்ணி உள்ள ஒரு மனிதர் என்னென்ன செய்வானோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்து அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, அந்த ரோபோட்டிக்கை இயங்க வைக்கிறாங்க. ரோபோட்டிக் ஆர் ஆட்டோமேட்டிக் மிஷின், சம் ரோபோட் கேன் பர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்டு ரிப்பீட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் மோர் அக்யூரேட்லி தென் பீப்புள். பீப்புளை காட்டுறதுலையும் ரொம்ப துல்லியமாகவும் ரொம்ப வேகமாகவும் ஒரு செயலை செய்து முடியக்கூடிய ஒரு படைப்பு, ஒரு அற்புத படைப்பு ரோபோட்னு சொல்லலாம். ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் டேஞ்சரஸ், அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். இந்த ரோபோட்டிக்ங்கிற வேர்ட், ரோபோட்டோ என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தை என்ன செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது. ரோபோட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது. இதன் பொருள் வந்து உத்தரவுக்கு பணிந்த ஊழியர். ஒரு நம்ம ஒரு கமெண்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்ம அந்த கமெண்ட்டுக்கு அது வந்து என்ன செய்யும் படித்து செய்யக்கூடிய, நம்ம சொல்ல வந்து கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஊழியர் என்று பொருள். ரோபோட்டாக்ஸ் என்னும் ரோபோட்டிக்களை பற்றி அறியும் அறிவியல் பிரிவு ஆகும். அதாவது ரோபோட்டாக்ஸ்கிங் என்பது ரோபோட்டுகளை பற்றி அறியும் அறிவியல் என்னது அறிவியல் பிரிவுன்னு நினைச்சுறாங்க சொல்கிறாங்க. ரோபோட்டுகளால் என்ன செய்ய இயலும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரோபோட்டுகளால் தங்கள் சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரியவும் இயலும். அவற்றால் மிக நுட்பமான பணிகளையும் செய்ய இயலும். மிக அதிக விசையை பயன்படுத்தி ஆற்ற வேண்டிய பணிகளையும் செய்ய இயலும். அதிக விசையை பயன்படுத்தி எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலையை ஈஸியான செய்ய முடிக்கும்.
உதாரணம் ஒரு மருத்துவரின் வழிகாட்டின்படி அவற்றால் கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இயலும். கண் அறுவை சிகிச்சை கூட ஒரு மருத்துவர் அறிவுரையோட ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை கமாண்டை கேட்டுக்கிட்டு அதே தன் மாதிரியான அவர் மருத்துவர் எப்படி ஒரு சிகிச்சை செய்வாரோ அதே மாதிரியான இந்த ரோபோட்டிக்காவும் கண் அறுவை சிகிச்சை செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதனால் ஒரு மகிழ்ந்தினை வடிவமைக்க முடியும். ஒரு அதாவது சொல்றது ஒரு காரோ ஒரு நம்ம கார் பஸ் எதோ வேணாலும் என்ன செய்யலாம் வடிவமைக்கக்கூடிய ஒரு நுட்பப்படைத்தது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ரோபோட்டுகளை தாங்கள் அடுத்து என்ன வேண்டும் என்று முடிவினையும் அவைகளே என்ன செய்யும் எடுக்கும். நாம் என்ன நமக்கு தேவைங்கிறத அதுவே முடிவெடுக்கிற மாதிரியான செயற்கை நுண்ணறிவை நமக்கு நம்ம உள்ள அதாவது ப்ரோக்ராம் நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நுண்ணறிவை பயன்படுத்தி ரோபோட்டுகள் தாங்கள் அடுத்து என்ன வேண்டும் என்ற முடிவினையும் அவைகளே என்ன செய்யும் எடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேனோ ரோபோட்டிக்னு சொல்கிறாங்க. நேனோனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், சிறிய 10^-9 சொல்கிறோம். சிறிய ஒரு ரோபோட் ஒரு மிக அளவில் மிக சிறிய ஒரு ரோபோட்டு, அதாவது கண்ணுக்கு மிகச்சிறிய அளவில் தெரியக்கூடிய ஒரு ரோபோட்டு. ஸோ அந்த ரோபோட்டை உடலுக்குள்ளே செலுத்தி நம்ம புற்றுநோய் செல்களையே என்ன செய்யலாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி செல்களில் எந்த புற்றுநோய் வந்து எந்தெந்த செல்லில் வந்து கேன்சர் செல் இருக்கோ அந்த செல்களை மட்டும் தாக்கி அழித்து அதுக்கப்புறம் நல்ல செல்களை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த அந்த கெட்ட செல்களை மட்டும் என்ன செய்ய அழிக்கிற மாதிரியான ஒரு வேலையை இந்த நேனோ ரோபோட்டிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் நேனோ ரோபோட்டிக், ஃப்யூச்சரில் இந்த மாதிரியானலாம் வரும்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் சைஸு, நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இதை பார்க்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறோம். அந்தளவுக்கு டெக்னாலஜி என்ன செய்யுது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிட்டில் இந்த டாபிக் இதோடு என்ன செய்து முடியுது. ஸோ இந்த யூனிட்டும் இதோடு என்ன செய்யுது இந்த நேனோ ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கோடு இந்த யூனிட்டும் என்ன செய்யுது முடியுது. ஸோ இந்த யூனிட்டில் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 1 words அண்ட் 2 marks அண்ட் 5 marks கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நீங்கள் ஒரு ஹோம் ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இந்த டைப் ஆஃப் மோஷன்ஸ் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் 26. ஸோ அதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது, யூ கேன் கிளாசிஃபை த மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட், லீனியர், கர்வீரிய லீனியர் அண்ட் சர்க்குலர் அண்ட் ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஏலேருந்து இ வரைக்கும் உள்ள ஆசிலேட்டரி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் படித்து ஆசிலேட்டரி அண்ட் எஃப் அங்கே ஒன்று இருக்குது சிக்ஸ் ஆக். ஸோ அது வரை எஃப் வரைக்கும் என்ன செய்யணும் நீங்கள் படித்து நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு யார் உங்களுக்கு எந்த டீச்சர் வந்து இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹோம்ஒர்க்கு அனுப்ப வேண்டிய ஸ்டாஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்புங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கேயும் பாருங்கள் தமிழ் மீடியத்தில் 24 பேஜ் நம்பர் 24 அந்த நேர்கூட்டி இயக்கம் அதுலேருந்து ஆரம்பித்து ஒழுங்கற்ற இயக்கம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத படித்து நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.